அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பெண்களுக்கான ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நான் சொல்கிற மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரீ பிளானிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிச்சன் க்ளீனிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களால் பண்ண முடியும். அதே நேரத்தில் ரொம்பவே டீப் க்ளீனிங் அப்படின்றது டக்குன்னு ஒரே நாளுக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. இப்போது கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறேன், அதை தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டூத் பேஸ்ட் வந்து நான் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா கிச்சனில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவோம் அதுக்காகத்தான். ஸோ இது கூட இன்னும் கொஞ்சமாக நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பரில் முக்கிட்டு தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டூத் பேஸ்ட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஷாம்பு கூட நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதே மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஷாம்பு சேர்த்துட்டு பேக்கிங் சோடா சேர்க்கும்போது அதில் உள்ள நுரைத்தன்மை வந்து கம்மிப்படுத்துது. ஸோ ரொம்ப நுரை வந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆகும். இதனால் நம்மளோட டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அண்ட் நுரை வந்து அதிகமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நல்லா க்ளீன் ஆகணும், பளிச்சுனாகணும், அண்ட் கிச்சனில் உள்ள அந்த எண்ணெய் பிசுக்கோட ஸ்மெல்லு எல்லாமே போகணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம பேக்கிங் சோடா வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணலை, ஒரு சைடு மட்டும்தான் க்ளீன் பண்ணுறேன். அதாவது என்னோடய ஸ்டவ் இருக்கிற சைடு நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஸ்டவ்வை வந்து நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அண்ட் தண்ணியில் நல்லா முக்கிட்டு ஒரு ஸ்பாஞ்சு வச்சு நான் தொடச்சி எடுத்துடுறேன். என்னோடய கவுண்டர் டாப் வந்து ரொம்ப பெருசெலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளானதான் இருந்தாலுமே நான் ஒரு சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு சைடு இப்போ தான் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு க்ளீனும் ஆகும், நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் இருக்காது. இந்த ஸ்டாண்டை ஃபுல்லாக நான் கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் ரொம்ப எனக்கு வந்து வேஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் லேசியாகவும் இருக்கும். என்னடா இது இவ்வளோ க்ளீன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சோம்பேறித்தனமும் வந்துடும். ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் க்ளீன் பண்ணேன். ஸோ அதை வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து என்னோடய சிங்க் பக்கத்தில் நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவுண்டர் டாப்பு ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் தான், நல்லா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அந்த சிங்க் பக்கத்தில் உள்ள சுவர்லாம் கொஞ்சம் தண்ணி பட்டு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர் நான் ஒட்டி வச்சேன். அண்ட் பாத்திரம் கழுவும் போதும் அந்த சோப்பு நுரையெல்லாம் பட்டு தெரித்து ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நம்ம டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாதான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினப்போம். ஸோ நானும் நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அந்த பைப்பையுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாக நான் வந்து கழுவி எடுத்துடுறேன். இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் என்னோடய கவுண்டர் டாப் மேலே உள்ள அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் நல்லா தொடச்சி வச்சுட்டேன். அதாவது என்னோடய உப்பு ஜாடியில் வந்து ஆல்ரெடி உப்பு இருந்துச்சு அப்படின்றதால லைட்டாக நான் மேலே மட்டும் துணியை வச்சு நல்லா தண்ணியில் முக்கிட்டு தொடச்சி எடுத்துட்டு எண்ணெய் பாட்டில் வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த எண்ணெய் பாட்டில் வாஷ் பண்ணும்போது நான் ரெடி பண்ணி வச்ச அந்த தேங்காய் நாரில் ரெடி பண்ணி வச்ச அந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் தேய்க்கிறேன். ஸோ இந்த தேங்காய் நார் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பாட்டிலெலாம் வாஷ் பண்ணும்போது உள்ளே ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா குலுக்கி எடுத்து தான் நம்ம கழுவுவோம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கைகள் வந்து உள்ளே நுழையாது. இந்த மாதிரி டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்க்ரப்பர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த தேங்காய் நார்ல பண்ண ரீயூஸ் ஐடியாஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக நான் தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு, நல்லா பளபளன்னும் ஆயிடுச்சு என்னோடய பாட்டில் எல்லாமே. அண்ட் எனக்கு இந்த தேங்காய் நார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரஷ் கூட நான் வந்து தோசைக்கு தடவுறதுக்காக ரெடி பண்ணி வச்சேன். இதுவும் நான் தேங்காய் நாரில் பண்ணதான். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு பலன் ஆயிருச்சு. இது வந்து நம்ம எண்ணெய் பாட்டில் இல்லை வாட்டர் பாட்டில் இல்லை ஃபீடிங் பாட்டில் எல்லா பாட்டிலுக்குமே நம்ம இந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து அல்ஹம்துலில்லா ஃபைனலி என்னோடய கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கை வைக்கக்கூடிய இடம் வந்து என்னோடய கவுண்டர் டாப் தான். ஏன்னா நம்மளோட கவுண்டர் டாப்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்கணும். ஃபுல்லாக நீங்கள் ஒட்டடி அடித்து முடிச்சுட்டு அந்த கவுண்டர் டாப் அப்புறம் ஸ்டவ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸை எடுத்து அடிக்கிறணும். ஸோ அடிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு பாதி வேலை முடிஞ்சதை நமக்கு திருப்தியாகும். அண்ட் அடுத்ததாக என்னோடய ஃப்ரிட்ஜை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த அவசரமான ஏதாச்சும் ஒர்க்காக இருக்கும்போது நம்ம டக்குன்னு ஏதாச்சும் ஒரு திங்ஸை எடுத்துகிட்டு மேலாப்பில் வச்சுட்டு போவோம். ஸோ இப்படியே அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாஸ்தியாகிடும். நம்ம எப்போச்சும் டீப் க்ளீனிங் பண்ணும்போது தான் நாமளே யோசிப்போம் இந்த திங்ஸ் நம்மளாம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நிறைய பொருட்கள் எனக்குமே இருந்துச்சு. ஸோ ஃப்ரீசரில் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இந்த என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஓல்டு ஃப்ரிட்ஜ் அப்படின்றதால இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து உறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு 8 வருஷம் இருக்கும் என்னோட ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு. நார்மலாக நம்மளோட ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது கொஞ்சம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும். இருந்தாலுமே நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம் நம்மளுடைய மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் இருக்குது நம்மளுடைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து லாங் லைஃபாக வர்றதும் சீக்கிரமாக அது டெத் ஆகிறதும். ஸோ இதில் ஃபுல்லாக நான் அதை திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போ அந்த ரேக்கை ஃபுல்லாக நான் கலட்டி எடுத்துடுறேன். ஏன்னா நான் டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். அதனால் ஃபுல்லாக கலட்டி எடுத்துட்டு கையோடு நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுக்கிறேன். நான் அதை கலட்டி வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இதை காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த டோரில் உள்ளது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். அடுத்து வந்து டோரில் ஃபுல்லாக நான் சோப் சேர்த்துட்டு நல்லா அந்த ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கையோட ஒரு டவலில் நல்லா தண்ணியை முக்கிட்டு அதை நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து டோரில் உள்ளதை மட்டும் தான் தொடச்சி எடுத்தேன். ஃப்ரிட்ஜில் உள்ளதை நான் தொடச்சி எடுக்கலை. ஏன்னா நம்ம மொத்தமாக நம்ம ஒன்றா தேய்ச்சிட்டு மொத்தமாக நம்ம வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு சைடு ஃபுல்லாக காஞ்சி ஒரு மாதிரி திட்டு திட்டாக ஆகிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு டோரை மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஃப்ரிட்ஜு உள்ளே வந்து இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அந்த வேலை வந்து ரொம்ப நமக்கு இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக நான் ஸ்பாஞ்சை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டவலில் நல்லா தண்ணியை நினச்சிட்டு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை நான் முடிக்கிறதுக்கு இடையிலையே நான் வாஷ் பண்ணி வச்ச அந்த ரேக் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்து நான் இப்போ அடுக்கி வச்சுக்கிற போகிறேன். அண்ட் அந்த ரேக்கை வந்து அடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே மேலே வந்து தண்ணி வடியும். அந்த வரக்கூடிய தண்ணி வந்து இந்த ஹோல் வழியாக தான் போகும். ஸோ இது போயிட்டு நமக்கு ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் கலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை கலட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணி திரும்ப மாட்டுறது மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி பின்னாடி போயிட்டு கலெக்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை. அந்த பாக்ஸ் வந்து கலட்டுறதுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னோடய கிச்சன் வந்து கொஞ்சம் நார்மல் கிச்சனாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜு வந்து நகட்டி வச்சுட்டு தான் அதை கலட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த முறை தான். ஒரு துணியை வந்து லாங்காக கட் பண்ணிவிட்டு அது மேலே முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ அதை ஹோல் வழியாக விட்டுட்டு இதை நான் மாட்டிக்கிறேன். ஸோ இந்த ரேக் வழியாக தான் தண்ணி வடிஞ்சு அந்த ஹோல் வழியாக போயிட்டு அது அப்படியே வெளியில் வந்து கலெக்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம துணி வச்சுருக்கோம். அதனால அந்த துணி வழியாக அந்த தண்ணி வடிஞ்சு இந்த பாக்ஸுக்குள்ளே கலெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் இதில் வரக்கூடிய வேஸ்ட்டான தண்ணி எடுத்துகிட்டு இப்படியே நான் ஊற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நான் வந்து மாட்டிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே அதில் தண்ணி வந்து கலெக்ட் ஆகும். அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸை. இப்போ வந்து நான் எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறேன். இது வந்து தட்டைப்பயிறு ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கருப்பு கவுனி அரிசி அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அண்ட் ஜவ்வரிசி. ஸோ வரிசையாக அடிக்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே நான் அடுக்கி வச்சாச்சு. என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் எம்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கணும் அண்ட் வெஜிடபிள்ஸுமே வாங்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாம் வாங்கி அடிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் நிறைஞ்சு போயிடும். அண்ட் இப்போ பாருங்கள் அது உள்ள தண்ணி வந்து கலெக்ட் ஆயிருச்சு. வரக்கூடிய தண்ணி இந்த மாதிரி அப்பப்போ எடுத்துகிட்டு நான் அதை ஊற்றிட்டு நான் அந்த ட்ரேயை வாஷ் பண்ணி வச்சிருவேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த வெஜிடபிள்ஸ் வைக்கக்கூடிய ரேக் எல்லாமே காலியாக தான் இருக்குது. பால் பாக்கெட் வந்து இந்த கண்டெய்னர் உள்ளே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ஹோல் போட்டிருக்கிறதுனால அடியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு அது மேலே பால் பாக்கெட் வச்சுருக்கேன்.
அடுத்ததாக வந்து இப்போ நம்ம ஷெல்ஃபை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய வேலைகள் பண்ணும்போது நம்மளுடைய வேலைகள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமலும் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷெல்ஃபை தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம சமைச்சிட்டு அவசரமாக ஏதாச்சும் ஒரு பொருட்கள் ஒன்று இருக்கிற இடத்துல இன்னொன்று எடுத்து வைப்போம். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஹெல்ப்புக்காக குழந்தைங்கள்ட்ட ஏதாச்சும் பொருள் எடுத்து வைக்க சொல்லுவோம், அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருவாங்க. இப்படி தான் என்னோடய ஷெல்ஃப் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த திங்ஸை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு ஷெல்ஃபாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு பக்கத்துலேயே அந்த ரைஸ் வைக்கக்கூடிய அந்த பக்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஷெல்ஃபை முடிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஷெல்ஃபை ரெண்டு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ண போகிறேன். அதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம எறும்பு சாக் பீஸ் போட்டது எல்லாமே ஒன்றா கலந்து இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கொட்டிட்டு அதை வாஷ் பண்ணி வைக்க முடியாது. அதுக்காக ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஸ்ப்ரேயில் என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக ஷாம்பு அண்ட் கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் கலந்துருக்கேன். நல்லா குலுக்கி விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கிளாத்தை வச்சு துடைக்கும் போது நல்லா ஷைனிங்காக பல பலன்னு இருக்கும். அதாவது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு உள்ளே கொட்டி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏதாச்சும் பொருள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரீஃபில் பண்ணுவேன். அதனால என்னோடய கிச்சனில் வந்து ரொம்ப டஸ்ட்டாலாம் இருக்காது பாக்ஸை பொறுத்தது வர. அதே மாதிரி நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் உள்ள திங்ஸை நம்ம எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தமாக ஷெல்ஃபில் உள்ள எல்லாத்தையுமே எல்லாம் இறக்கி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப ஒரு தலைவலியாக போயிடும். அதை பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ இருக்கே, இதை எப்போ நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிரும். அதனாலேயே நமக்கு ரொம்ப உடம்பு டயர்டாகிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்காக நான் ரெண்டு ஷெல்ஃபாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஷெல்ஃபில் உள்ள திங்ஸை மட்டும் எடுத்துட்டு நான் தொடச்சிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப தூசியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா அதை வந்து நல்லா சோப் போட்டு கழுவி சைடில் நான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ரேக் வந்து அவ்வளோவா டஸ்ட்டாக தெரியலை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 3 முன்னாடி தான் அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சேன். அதனால் லைட்டாக அந்த லிக்விட் மட்டும் சேர்த்துட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஷாம்பு சேர்த்து பண்ணும்போது எல்லாமே பல பலன்னு ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃபை நான் தொடச்சி வச்சிடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் போடக்கூடிய பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இது இப்படி இருக்குது, நான் இதை எடுத்துகிட்டு நான் நாளைக்கு வைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்னோடய வேலை வந்து இன்னும் 2 ஆயிடும். நான் கையோடு எந்த வேலையுமே பண்ணும்போது அது நீட்டாக தான் இருக்கும். இந்த பாக்ஸை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கையோட தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ தொடச்சி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொட்டி வைக்க வேண்டியது எல்லாமே கொட்டி மூடிட்டு சைடில் நான் வச்சிடுறேன். அண்ட் அடுத்து வந்து என்னோடய செகண்ட் ஷெல்ஃபில் உள்ள திங்ஸ் தான் இது. அதாவது இது ஃபுல்லாக நான் கிராசரி ஐட்டம்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு வச்சது இல்லை பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா இருக்குது. அதாவது நான் யூஸ் பண்ணாத பொருளும் யூஸ் பண்ண பொருளும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்குது. பாக்ஸில் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணி வைப்போம். இருந்தாலுமே நம்ம அதை எல்லாத்தையுமே டெய்லி நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அவசர அவசரமாக சமைச்சி முடிச்சுட்டு நம்ம எப்படா கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியேறுவோம் அப்படின்னு தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகும்போது தான் நம்ம இதை எப்போ வச்சோம் உள்ள அப்படின்றது மாதிரி நமக்கே சம்டைம்ஸ் தோணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணாத பொருட்கள் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு நான் மூடி தனியாக வச்சிடுறேன். ஸோ எப்போவுமே யூஸ் பண்ணது யூஸ் பண்ணாதது கூட வைக்கக்கூடாது. அதில் புழு பூச்சி எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலுமே நல்லா இருக்கக்கூடிய பொருளையுமே அது வீணாக்கிடும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதே மாதிரி நம்ம கிச்சன் க்ளீனிங் பண்ணும்போது நார்மலாக சோப்பு தண்ணி அதில் முக்கிட்டு கூட என்னால் தேய்க்க முடியும். நான் எதுக்கு ஷாம்பு போட்டேன் பேஸ்ட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டை நம்ம ஏற்படுத்துகிறோம். நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது ஸோ ஓகே இது நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு நாம் ரெடி பண்ண லிக்விடு அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் போகும். அதாவது நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லா க்ளீன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய க்ளீனிங் விஷயத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டை ஏற்படுத்தணும், ஒரு
வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணி அதை க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாக அது முடிஞ்சிடும். அதே நேரத்தில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த வேலை நமக்கு முடிஞ்சிடும். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலை பண்ணும்போது நான் எப்போவுமே மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து என்னோடய மொபைலில் ஓட விட்டுட்டா தான் நான் கேட்டுட்ருப்பேன். ஏன்னா நம்மளுடைய கண் பார்க்குது, கை வேலை செய்யுது, நம்மளுடைய காது வந்து எம்டியாக தான் இருக்குது. அதனால் தேவையில்லாத டென்ஷனான விஷயங்களை பற்றி நம்ம மைண்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம் முந்திக்கிறணும். அதுக்காக மோஸ்ட்லி வந்து மோட்டிவேஷன் சம்மந்தமான ஸ்பீச்சஸ் நான் வந்து யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு அதை காதில் வாங்கிக்கிட்டே நான் இதை க்ளீன் பண்ணுவேன். இல்லைனா பாட்காஸ்ட் வந்து கேட்டுட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். சரி ஓகே, நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது வந்து என்னோடய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஓரம் கட்டிட்டேன். அண்ட் நானுமே க்ளீன் பண்ணுற நேரம் ஃபுல்லாகவுமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருக்கேன். இருந்தாலுமே அது எப்படி தான் செய்கிறதுன்னு எனக்கே தெரியலை. நம்ம ஸ்வீட்ஸ் வாங்குவோம், இல்லை ஏதாச்சும் டேட்ஸு இந்த மாதிரி வாங்கும்போது பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம தேவைப்படும் வச்சு அதுவே நம்ம கிச்சன் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடும். அதனாலேயே எல்லாத்தையும் தனியாக எடுத்து போட்டுட்டு தேவைப்படுறதை மட்டும் தனியாக இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தேவைப்படுறது. கிளாஸ் ஐட்டம்ஸ் தனியாகவும் வச்சுருக்கேன். அண்ட் பாக்ஸ் வந்து நல்லா புதுசாக இருக்கக்கூடிய பாக்ஸ் மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். உடனே சில பேர் கேட்பீங்க, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க சிஸ்டர், அது அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது எனக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாறணும். ஸோ ஃபுல்லாக என்னோடய கிச்சனுக்கு ஃபுல்லாக நான் வந்து கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ செலவு வரும். ஸோ அது ரொம்பவே ஆடம்பரம் தான். என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களுமே முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிளாஸ்டிக் ஐட்டம் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ எனக்காக அட்வைஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷெல்ஃபில் வந்துட்டு நான் எறும்பு சாக்பீஸ் போட்டது, அதுக்கப்புறமா அந்த தூசாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய ரைஸ் பேக்கில் உள்ளதான் கட் பண்ணிவிட்டு நான் சூப்பராக என்னோடய ஷெல்ஃபில் வந்து ஒட்டிட்டேன். ஸோ நான் வந்து ரைஸ் பேக்கில் இந்த ஒன்று மட்டும் பண்ணலை, நிறைய கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுடைய அரிசி பையை வச்சுட்டு ரீயூஸ் ஐடியாஸ் நிறையவே பண்ணலாம். அது மூலமாக நம்மளுடைய கிச்சனை வந்து சூப்பராக சிம்பிளாக 1 ரூபாய் செலவு கூட இல்லாமல் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் இதை பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களுமே உங்கள் வீட்டில் உங்களுடைய பணத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டிக்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கின ஸ்டிக்கர் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக நமக்கு தரமாக ஒட்டியாச்சு, 1 பைசா கூட செலவே இல்லாமல் அல்ஹம்துலில்லா. ஸோ இப்போ வந்து நல்லா நான் தொடச்சி வச்ச அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வரிசையாக நான் அடுக்கி வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய கிச்சன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக நான் அடுக்கி முடித்ததுக்கப்புறம் நான் வாஷிங் மிஷினுக்கு தான் போக போகிறேன். ஏன்னா இந்த ஷெல்ஃபுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணேன், இப்போ ஷெல்ஃபு முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லா. இதுக்கப்புறமா என்னோடய வாஷிங் மிஷினை ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுக்க போகிறேன். நான் எப்போவுமே வாஷிங் மிஷினில் துணி போடும்போது நல்லா மேலே நான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் சைடில் நம்ம இந்த மாதிரி கவரையெல்லாம் தொடச்சி விட மாட்டேன். இந்த கவர் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது 1-6 மாதம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை மாட்டி விட்டேன். ஏன்னா க்ளீனாக தான் இருக்குது. அண்ட் இருந்தாலுமே என்னோடய கிச்சனில் இந்த வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும். அதுக்காக நான் மறுபடியும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த மேலேயும் நல்லா சைட்லேயுமே நல்லா நான் தொடச்சி விட்டுறேன். இந்த ஸ்ப்ரே பண்ணுறது கூட நம்மளோட ஷாம்புவில் கலந்து அந்த லிக்விட் வச்சு தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். தனியாக எதுவும் நான் வாங்கி நான் லிக்விட் நான் சேர்க்கலை, பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம வாஷிங் மிஷின் சுவத்து ஓரத்தில் இருக்கிறதுனால நம்ம வீடு கூட்டும்போது அதை நகட்டி வச்சுட்டுலாம் நம்ம கூட்ட மாட்டோம். அதனாலேயே வாஷிங் மிஷினுக்கு பின்னாடிலாம் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி இதை ஃபுல்லாக நம்ம மோப் போடுறதுக்கு பதிலாக நம்ம கழுவி விட்டுறலாம், கம்ப்ளீட் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து அலசி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கவுண்டர் டாப்புக்கு கீழே உள்ள இடத்துலையும் கொஞ்சம் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. ஏன்னா சிங்க்கு வந்து தனியாக தான் இருக்கும், இது வந்து என்னோடய ரெண்டல் ஹவுஸ் தான், அதனால நம்ம சொந்த வீட்டில் மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கிறோமோ அதுதான் நமக்கு பெரிய விஷயம். ஸோ அதனாலேயே ஃபுல்லாக நான் கழுவி விட்டுட்டு அந்த வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லா இப்போ தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு இது காயறதுக்கு இடையில நான் இன்னும் வந்து வாஷ் பண்ணி வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி தனியாக வச்சுட்டேன். அதுக்கிடையில் என்னுடைய காய்கறிகள் வைக்கக்கூடிய ரேக்லேயுமே ஃபுல்லாக அந்த கூடையை வந்து நான் தேய்ச்சி நல்லா சோப் போட்டு கழுவி காய வச்சுட்டு
அதுக்கப்புறமா அதை பேப்பரை அடுக்கிட்டு நான் எல்லா வெஜிடபிள்ஸையுமே நான் எடுத்து அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு முடிச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கிச்சன் வந்து அழகாக நீட்டாக ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப தூசாக இருந்துச்சு, இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே எனக்கு வந்து ஷெல்ஃப் மாதிரி இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். என்னோடய கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான், பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப சின்ன கிச்சன் தான், பெரிய அளவுலலாம் இல்லை. இருந்தாலுமே எனக்கு பிடிச்சது மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே எனக்கு சும்மா நார்மலாக கவுத்தி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் வச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு கூடையில் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து அட்டைப்பெட்டியில் தனியாக என்னோடய பாத்திரங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மூடி எல்லாமே தனியாகவும் நான் வச்சுருக்கேன். ஸோ அல்ஹம்துலில்லா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நீட்டாகிருச்சு. இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து சாதிச்சது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் இந்த ஒரு ஃபீலை வந்து உணர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வாஷ் பண்ண வேண்டியது, அதாவது மாவு இருந்தது ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே கழுவி அதையும் காய வச்சாச்சு. அல்ஹம்துலில்லா இப்போ பாருங்கள் நம்மளோட கிச்சன் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிப்ஸையுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக பண்ணலாம். எந்த ஒரு வேலையுமே விரும்பி நாம் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அந்த வேலையை செய்யும்போது இன்னும் நமக்கு அந்த வேலை வந்து சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். ஸோ இன்ட்ரெஸ்டோடு பண்ணுங்கள் எந்த வேலையாக இருந்தாலுமே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் நம்மளோட சேனலை பார்க்கலாம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.